அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே வெண்மான் கொண்டான் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் வனத்துறைக்கு சொந்தமான களக்காடு என்ற முந்திரி காடு உள்ளது. இந்த முந்திரி காட்டில் கடந்த 30ஆம் தேதி அதிகாலை மனித உடல் ஒன்று எரிந்து கொண்டிருந்ததை அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக இது பற்றி உடையார்பாளையம் போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் உடையார்பாளையம் போலீசார் மற்றும் ஜெயங்கொண்டம் டிஎஸ்பியான ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் அங்கு விரைந்து வந்தனர். அப்போது எரிந்து கொண்டிருந்த உடலின் மீது அவர்கள் பொதுமக்களின் உதவியுடன் சாக்கு, தார்பாய் போன்றவற்றை போட்டு தீயையும் அணைத்தனர். இருப்பினும் உடல் முழுவதும் எரிந்து கறக்க கறிக்கட்டையான நிலையில் காட்சியளித்தது. இதனால் எரிக்கப்பட்டது ஆணா அல்லது பெண்ணா என்பது உடனடியாக தெரியாத நிலையில் இருந்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட கூடுதல் போலீஸ் சூப்பரண்டான விஜயராகவன் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார். மேலும் அங்கு போலீஸ் மோப்ப நாயான டிக்ஸியும் வரவழைக்கப்பட்டது. முந்திரி தோப்பிலிருந்து மோப்பம் பிடித்தபடி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடிய நாய் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சிறிது தூரத்தில் படுத்து கொண்டது. அது யாரையுமே கவி பிடிக்கவில்லை. கைரேகை நிபுணர்கள் அங்கு வந்து தடயங்களையும் சேகரித்தனர். மேலும் எரிக்கப்பட்டவர் உடலை போலீசார் கைப்பற்றி ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். அங்கு அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் எரிக்கப்பட்டவர் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க வாலிபர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரது உடலை போலீசார் மீண்டும் முந்திரி காட்டிற்கே கொண்டு சென்று அடக்கமும் செய்தனர். அந்த பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தத்தனூர் குடிக்காட்டிலிருந்து வடக்கடல் செல்லும் பாதையில் மெயின் ரோட்டில் இரத்தம் சிதறி கிடந்தது. அதை போலீசார் கைப்பற்றி ஆய்வுக்கும் அனுப்பினர். இந்த சம்பவம் குறித்து போலீசாரும் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள். சம்பவம் நடந்த 7 நாட்களுக்கு பின்னர் இந்த வழக்கில் துப்பு துலங்கியது. கொலை செய்யப்பட்டவர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பது தெரிய வந்தது. கள்ளக்காதலுடன் சேர்ந்து சுரேஷை அவரது மனைவியை கொன்று எரித்த அதிர்ச்சி தகவலும் போலீசாரின் விசாரணையில் வெளியானது. ஜெயங்கொண்டம் அருகே வடகடல் பகுதியை சேர்ந்தவர்தான் சுரேஷ். இவர் சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ கட்டும் தொழில் செய்து வந்தார். இவரது மனைவிதான் அனுப்பிரியா. இவரது சித்தப்பா மகன்தான் ஆலவளையை சேர்ந்த வேல்முருகன். அனுப்பிரியாவுக்கும் வேல்முருகன் அண்ணன் முறை ஆகும். இந்த நிலையில்தான் சகோதர சகோதரி உறவு முறையை கடந்து அவர்களுக்கிடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டது. சுரேஷ் வியாபாரத்திற்காக சென்னை சென்ற வேளையில் வேல்முருகனும் அனுப்பிரியாவும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இந்த விவரம் சுரேஷுக்கு தெரிய வந்தது. அவர் மனைவியை கண்டித்தார். இதனால் தங்களுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த சுரேஷை கொலை செய்ய இருவரும் திட்டமிட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவத்தன்று அனுப்பிரியா சென்னையிலிருந்து சுரேஷை வரவழைத்தார். அதிகாலையிலேயே மோட்டார் சைக்கிளில் அனுப்பிரியாவும் சுரேஷும் மோட்டார் சைக்கிளில் ஊருக்கு சென்றனர். வடக்கடல் பிரிவு சாலையில் வந்தபோது அங்கு வேல்முருகன் வழிமறித்தார். அப்போது அனுப்பிரியாவும் வேல்முருகனும் சேர்ந்து சுரேஷை அரிவாளால் வெட்டி துடிக்க துடிக்க கொலையும் செய்தனர். பின்னர் வெண்மான் கொண்டான் முந்திரி காட்டில் சாக்கில் மூட்டை கட்டி அதை போட்டு பெட்ரோலை ஊற்றியும் எரித்தனர். மேற்கண்ட தகவல்கள் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து வேல்முருகன் மற்றும் அவருடைய கள்ளக்காதலியான அனுப்பிரியாவை உடையார்பாளையம் போலீசார் கைதும் செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. கள்ளக்காதலுக்கு இடராக இருந்ததால் கணவனை வெளியூரிலிருந்து வரவழைத்து அதிகாலையிலேயே யாருக்கும் தெரியாமல் மனைவி வெட்டி கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.